தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. புதிய கிருபையினால் எங்களை எல்லாம் நிரப்பி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலும் தெய்வம் எங்கள் மத்தில் அசைவாடும், தேவ பிரசனம் எங்கள் மத்தில் கடந்து வரட்டும். தேவாதி தேவன் தாமே அல்லேலூயா. அந்த ஆராதனை முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும்படியாய் உம்மையே தொழுது கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடு வீடாக. அல்லேலூயா. எல்லா தடைகள் அகன்று போகட்டும், எல்லா தடைகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. இந்த மழை ஒரு தடையாக இராதபடி வருகிற பிள்ளைகளுக்கெல்லாம் கிருபையை தாரும். அல்லேலூயா. தெய்வம் தாமே ஒவ்வொருவரை நடத்தி கொண்டு மாறும். ஆராதனை முழுவதும் தேவனங்களோடு கூட இணைந்து கொள்ளும். நாங்கள் மூலமாய் பார்க்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். ஆண்டவரே உங்கள் கிருபை பூரணமாய் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லா தடைகளை எடுத்து போட்டதற்காய் சோத்திரம். உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மத்தில மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் எப்படியே உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் சரி சொல்லுவோம். ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். Thank you.
Thank you.
Thank you.
Oh,
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல எங்களை தூக்கி
வந்து வருகிறீர் ஆண்டவரே. ஒரு தாயை போல எங்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து வருகிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் இந்த வேளையிலே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே சபையாராய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறபடியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிற ஸ்தானத்திலே நீர் வருகிறவராய் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புகிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் நம்மை கள்ளாத தேவன். ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆபிரகாமை உமக்கு என்று நீர் தெரிந்து கொண்ட தேவன் அல்லவோ ராஜாவே? ஆபிரகாமை அழைத்த தேவனின் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்ததை அப்பா நீ நிறைவேற்றினவர் அல்லவோ ராஜாவே? ஹல்லேலூயா, சாலமோன் சொல்லும்பொழுது அப்படி ஆய் சொல்கிறார், என் தகப்பனுக்கு நீங்க சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றினீங்கப்பா ஆண்டவரே. உங்க கரத்தினால் அதை நிறைவேற்றினீங்களே ஐயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி இருக்கிறாரு. அவர் ஒருபோதும் வாக்கு தத்தத்திலே மாறாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவன், நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா, யாக்கோபுக்கும் அப்படியா இந்த வார்த்தை வந்தது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். வாழ்நாள் எல்லாம் யாக்கோபு மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் ஹல்லேலூயா அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, நம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் நல்ல தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறவர் நல்லவர் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க, நல்லவர் நல்லவர். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, நெருக்கத்தை பார்க்காதீங்க, கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த குருடர்கள் அப்படிதான், தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்காக மனதிறங்கினது போல இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு மனம் இறங்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நம் கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். I'm not a man.
சங்கீதம் 21 நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதா இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். மக்களும் கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சபைக்காய் ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். நமக்கு ரெண்டு ஆராதனைகள் உண்டு. இரண்டாவது ஆராதனை தொடர்ந்து நமக்கு ஆன்லைன் ஆராதனையாக இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் இருக்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிலங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் இருக்கிறவர்கள் பாசமாக்கா ஜெபம் பண்ணுவோம். 20 இருக்கிற அந்த பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதிக்கிறோம். அருமையானவருடைய ஊழிய காரியம் உடைய கரங்களிலே கொண்டு வந்து வைக்கிறோம். இம்மட்டும் ஆண்டவரே, தொடர்ந்து நடத்தி வந்த தேவன் இன்னும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷம் மகளுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷமாய் விளங்கத்தக்கதாக, தேவரீருடைய கிருபையால் நிரப்பப்படுகிற ஒரு வருஷமாய் காணப்படும்படியாக, அப்பா பினாவே உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாக்கிற தேவன், இப்போதைய வருஷம் முழுவதும் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்ன தேவன் தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளை காண கிருபை பாராட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஒரு வாழ்த்து சொல்வோம். கர்த்தர் நல்லவர். அப்படியாக கூட விசேஷமா அந்த வேலையில பிள்ளை தானியனுக்காக வழியினுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலும் கூட இருந்து இந்த திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த முதல் வாரத்திலும் இந்த இடத்துக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிப்போம். அன்பு தகப்பனே, உடைய தயவுள்ள கரத்துக்குள்ளாக பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். திருமண வாழ்க்கையிலே இணைத்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே உம்முடைய கரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் மாத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவே, அவர் அப்படியே செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூட இருந்து உம்முடைய அழைப்பும் ஆண்டவரே சோத்திரங்கத்தா உம்முடைய நோக்கமும் பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை லாபத்திலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து சபையாய் குடும்பமாய் நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாமே கூட இருங்க. ஒரு பலத்த ஜாதியாய் சந்ததியாய் பலகி பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடையிலும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கொண்டு வந்தவர்கள் இந்த பிள்ளையை முன்னாலே கொண்டு வாருங்கள். மகேஷ் சோஃபியாவுடைய பிள்ளையை நாம் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். தம்பி வாங்க, யார் நம்புகிறோம்?
தேவன் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அருமையான பிடையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை திருமண வாழ்க்கையில இணைத்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து இன்றைக்கும் இந்த பிள்ளையை தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பதாக பிரதிஷ்டை பண்ணும்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஏதோ பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஒரு ஆராதனை இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கணவன் மனைவியாக இந்த பிள்ளையை தேவ சமூகத்தில் இதை ஆண்டவருக்காக வளர்த்தோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி பார்க்குறீங்களா என்ன, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா? இந்த பிள்ளை வளர்கிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளான சத்தியத்திலும் உங்களுடைய முன்மாதிரியான நடக்கையிலும் பிள்ளைக்கு சாட்சியாக இருப்பீர்களா? ஏன் சொன்னால் அப்பிள்ளை தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் அப்படித்தான் வாசிக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவருக்கு மகிமுண்டாண்ட தேவன் உங்களிடத்துல இந்த பிள்ளையை வளர்க்கும்படி கொடுத்திருக்கிறார். அதற்கு சாட்சிகளாக இருந்து ஏற்ற காலத்தில் பிள்ளை கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வளரும்படியாய் பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவீர்களாம். இப்படியானால் பிள்ளையை நாம சபையாராய் தேவ சமூகத்தில் வைத்து பிரதிஷ்டை பண்ணுவோம். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் நீ. யாத்ராமம் 2:9 அப்படித்தான் சொல்லுகிறது. பார்வோன் குமாரத்தி அவருடைய தாயை அழைத்து அந்த பிள்ளையை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு சொன்னான், இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க மீதிய எனக்காக வளர்த்துடு. யாருக்காக வளர்க்கணுமோ, இன்னைக்கு தாய்மார்கள்லாம் பிள்ளையை யாருக்காக வளர்க்குறாங்களா, அவங்களுக்காக. என் பிள்ளைய டாக்டர் ஆக்குவேன், இன்ஜினியர் ஆக்குவேன், அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற. வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்காக வளர்த்துடு, அப்புறம் நான் உனக்கு அதை வளர்க்கறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொன்னான். அம்மன் சொல்றீங்களா, ஆண்டவர் கொடுப்பார். நீங்க தேவனுக்காக இந்த பிள்ளையை வளர்க்க முடியுமானால் இந்த பிள்ளைக்கு உண்டான எல்லாவற்றையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். சபையாராய் நம்ம எல்லாரும் அப்படியே இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண முடியாய் வலதுகரத்தை உயர்த்தி அப்படி ஜெபம் பண்ணுவோம். தமிழர் அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி நல்ல ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம், சுரத்தரிக்கிறோம். பரலோகத்து தேவனே, அருமையான இந்த தம்பதியாருக்கென்று நீ கொடுத்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் தாயின் கருவில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் உண்டாக்கின இந்த அன்பு பிள்ளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக தேவருடைய நாமத்திலே இந்த பிள்ளையை நாங்கள் சபையாராய் ஒருமித்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிள்ளையின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், பிள்ளையின் மூலமாய் இந்த தேசத்திலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய், பிள்ளையின் மூலமாய் இந்த குடும்பத்திலே தேவரீ நீர் உயர்ந்திருக்கும்படியாக பிள்ளை இன்றைக்கு சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே கிருபையுள்ள தேவன், இப்பொழுதும் பிள்ளை மேலுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் வருமானப்பட்டபடி ஜெபமணுமா, கர்த்தருடைய பலத்த கரம் பிள்ளை மேல இறங்குவதாக. எல்லா தீமைக்கு நீங்களாக்கி பாதுகாக்கிற தேவன், எல்லா விதமான தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் இந்த பிள்ளையை நீங்களாக்கி ஒவ்வொரு நாளும் கூட இருந்து பாதுகாத்து வளர்த்தெடுத்து தேவரீருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை ஒரு பலத்த ஜாதியாய் சந்ததியாய் வாழ்ந்து வளர்ந்தவுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இந்த பிள்ளையை இன்றைக்கு உமக்கென்று நாங்கள் வேறு பிரித்து ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பரலோகம் பிள்ளை அப்படியே அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக பிள்ளை ஆழ்வினை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறீர். உம்முடைய நாமம் பிள்ளை ஆழ்வின் மூலமாய் மகிமைப்படும்படியாக உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாக பிள்ளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் தேவ நாமத்துக்கு மகிமையாக இந்த பிள்ளையை வளர்க்கும்படியாக இந்த பிள்ளை உங்கள் கரங்களில் கொடுக்கிறோம் நல்லவர் அத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜீசஸ் ஒரு பாடலை பாடி நாம் தேவனுக்கு என்று நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம் ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு மாதம் அல்லேலூயா தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் இந்த புதிய மாதம் முழுவதும் நம்மை கர்த்தர்படியாய் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி வாழ்த்தி வரவேற்கிறோம் நாளை மூலமாய் பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு காலத்தையும் நேரத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் 102:13 நாம் வாசிக்கிற போது வாசியுங்கள் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும்
அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் தேவன் தம்முடைய ஜனங்களை அப்படியே நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகாய 2:19 நான் வாசிக்கிற போது ஆகாய் அப்படித்தான் சொல்லுகிறான், களஞ்சியத்திலே விதைத்தானியம் இல்லையோ, ஒலிவ மரமும் அத்திப்பழங்களும், கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், அத்தி மரமும் பலன் கொடுக்கவில்லையோ, ஒன்றுமில்லையானாலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கைவெட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற போது அதை சரியாய் நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்றுமே இல்லையானாலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆமென் சொன்னா ஆசீர்வதிப்பான். எப்ப ஆசீர்வதிப்பாராம்? தேவனுடைய வார்த்தைகள் வருகிற போது அதை என்ன செய்யணுமோ அது சொல்லுகிற. அந்த வார்த்தை வந்த போது அப்படியே வாஞ்சையாய் நான் என்ன செய்தாதே உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்தின் காலத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும், எப்பொழுது அது துவங்குகிறது, எங்கே அது துவங்குகிறது, எப்படி நான் அதை அறிந்து கொள்ள முடியும், அதற்கான அடையாளங்கள் என்ன, அதற்கான வாய்ப்புகள் என்ன, அவைகளை எப்படி நான் உணர்ந்து கொள்ள முடியும்? இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அந்த நாளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நேரத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எவைகளின் அடிப்படையிலே கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகிறார் என்று சொல்லி நான் எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிற போது வேதாமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் உங்களோடு கூட உங்களுக்கு காண்பிக்கட்டும். நீங்கள் என்னோடு கூட சரியாய் இணைந்து கொள்ள முடியுமானால் ஆதியாகமம் 30 ஆதியாகமத்தின் புத்தகம் 30:27-43 வரைக்கும் இருக்கிற அந்த வேத வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறவைகளை என்னோடு கூட கவனியுங்கள். அங்கே லாபானும் யாக்கோவும் பேசிக் கொள்ளுகிறதற்கான ஒரு இடம் அது. லாபானும் யாக்கோவும் பேசிக் கொள்ளுகிற போது அவர்கள் பேசுகிற காரியங்களின் அடிப்படையிலே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சிலவற்றை விளங்க பண்ணுவாராக. தேவ பிள்ளைகள், தேவனுடைய சத்தியத்தை சரியாய் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தின் நாளுக்குள்ளாக நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறவைகளை கவனியுங்கள். வாசிக்கிறோம் 27 வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்று சொல்லுகிறான். லாபானுடைய சாட்சி யாக்கோபை குறித்து பேசுகிற போது அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு லாபானுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, அந்த நெருக்கத்திலிருந்து லாபான் வெளியே வந்தாக வேண்டும். இங்கே யாக்கோவனுடைய வாழ்விலே தேவன் யாக்கோவை ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு நாள் அது. யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, அல்லது யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளின் நேரம் அது. அந்த நேரத்தை நீங்கள் சரியா என்னோடு கூட கவனியுங்கள். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் ஆவியானவர் எழுதி வைக்கிறார், லாபான் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? ஒன்று, உங்களுடைய முக்கியத்துவம் எப்பொழுது உணரப்படுகிறதோ அப்பொழுது உங்கள் ஆசீர்வாதம் துவங்குகிறது. லாபான் ஒன்றை சொல்லுகிறான், நீ இரு என்று சொன்னா, நீ இல்லைன்னா என்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உணரப்படுகிறதான நம்முடைய முக்கியத்துவம், உங்களுடைய முக்கியத்துவத்தை ஜனங்கள் பாருங்க சொல்லுகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நீ என் கூட இருன்னு சொன்னான். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். நம்முடைய முக்கியத்துவம் உணரப்படுகிற போது அதை சரியாய் உள்வாங்கிக் கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் அந்த நாள் உங்கள் ஆசீர்வாதத்தின் ஆரம்ப நாள். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், என்னாலதானே உனக்கு இவ்வளவு வருதுன்னு சொல்ற, அதனால நான் என்ன செய்கிறேன், நீ நல்லா இருக்க கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது,
நான் என்ன செய்யறேன், கத்தர் என்ன ஆசீர்வதிப்பார், நீ எக்கேடு கெட்டு போனா எனக்கு ஒண்ணும். ஆனா ஒன்றை கவனியுங்கள், ஆண்டவருக்கு மகிமுன்னா இன்றைக்கு ஜனங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. வேலை ஸ்தலங்களில் அப்படி இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும். முதலாளி எவ்வளவு சொல்லுவான், இரு தம்பி உன்னாலதான் என்ன இருக்கிறது, உன்னை நம்பிதான் நானே இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன். அவன் என்ன செய்யறான், அப்படியே விட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறான். நீ எப்படி போனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் வாழ்வை பார்க்கறதுக்கு நான் போகிறேன். இன்னைக்கு ஆட்கள் அப்படிதான் சொல்லுகிறார்கள், வேலை ஸ்தலங்களிலே, அலுவலகங்களிலே, குடும்பங்களிலே, சபைகளிலே இப்படி போகிற ஆட்களை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது சொன்னா, அவர்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை தவறு விடுகிறதான தருணங்கள் அவை. இங்கே யாக்கோபின் இடத்திலே லாபான் பேசுகிறான், ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும், உன் நிமித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நீ இது அப்படின்னு சொன்னான். தேவனுக்கு மகிமூண்டாகட்டும். நம்முடைய முக்கியத்துவம், உங்கள் முக்கியத்துவத்தை உணர்கிற மக்களுக்கு நடுவிலே நீங்கள் இருக்கிற போது அதை சரியாய் நீங்கள் உள்வாங்கி கொள்ள முடியுமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போவான். இரண்டாவது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான், அவனுடைய தயவை எதிர்பார்க்கிறான். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் நம்முடைய தயவுக்காக எதிர்பார்ப்பார்களோ அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தயவு மற்றவர்களுக்கு தேவைப்படுகிறதான நேரங்கள் வருகிறது. எத்தனையோ பேர்கிட்ட தயவை எதிர்பார்த்து நிற்கிறோம், தயவை வேண்டி நிற்கிறோம், உதவியை எதிர்பார்த்து நிற்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபினுடைய வாழ்வை நீங்கள் பாருங்கள். யாக்கோபு ஒரு நேரம் இருந்தது, யாக்கோபு எப்படி இருந்தான் சொன்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கர்த்தருக்கு மகிமூண்டாட்டம், சொந்த சகோதரன் கொல்ல தேடி கொண்டிருக்கிற போது வனாந்தரத்துக்குள்ளாக ஓடி வந்தவன் அடைக்கலம் தேடி தயை வேண்டி லாபான் இடத்திலே ஓடி வந்தான். அன்றைக்கு லாபான் யாக்கோபுக்கு தயை பாராட்டினான், இன்றைக்கு அதே லாபான் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், யாக்கோபு கிட்ட தயை வேண்டி நிற்கிறான். நல்ல கவனிங்க, என்னோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தயை தேவைப்படுகிற இடங்களிலே, தேவைப்படுகிற நேரங்களிலே, தேவைப்படுகிற மனுஷர்களுக்கு உங்கள் தயையை கொடுக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா இருப்பீர்களானால் அன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போவார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு தயை வேண்டுகிற போது. அதே 41:15 போடப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த ராஜா அப்படியே போராட்டத்தோடு கூட கடந்து போகிறான். தேசம் என்ன ஆகும், தேசத்தினுடைய காரியங்கள் என்ன ஆகும், என்ன செய்வது, ஒன்றும் தெரியாத ஒரு சூழ்நிலையிலே கடந்து போகிற போது அவனுக்கு நேராக வார்த்தைகள் வருகிறது. இல்லை, உன்னுடைய சிறைச்சாலையிலே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் என்று யோசேப்பை குறித்து பேசப்படுகிற போது யோசேப்பை அங்கிருந்து அழைத்து கொண்டு போகிறார்கள். யோசேப்பினுடைய தயை அன்றைக்கு ராஜாவுக்கு தேவைப்பட்ட போது யோசேப்பு சொல்லியிருக்கலாம், உன் தேசம் எப்படி போனா எனக்கு என்னதான், கொண்டு வந்து எங்க போட்டிருக்கிறேன்னு ஒண்ணுமே செய்யாத என்ன கொண்டு வந்து எவ்வளவு கதறி கதறி அழுது கொண்டு வந்து எங்க அடைச்சிட்டேன், ஜெயில அடைச்சிட்டேன். பத்தாக்கு வரைக்கும் உங்க ஆளுங்க ரெண்டு பேருக்கு உதவி செஞ்சு 5 பயலுகளும் என்ன செய்யல, என்னை நினையாமல் போனார்கள், 2 வருஷம் விட்டாங்க, ஒருத்தனும் ஒண்ணும் செய்யல, எவ்வளவு போராட்டத்தில் இருந்தேன், இப்ப வந்து என்ன எதுக்கு கேக்குற, இப்ப என்ன செய்ய. யோசேப்பு சொல்லி இருக்க முடியும், ஒருவேளை யோசேப்பு அப்படி சொல்லி இருப்பானால் யோசேப்பினுடைய சிறையிருப்பு நிரந்தரமாய் இருந்திருக்கும். ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும். நம்முடைய தயை எதிர்பார்க்கிறதானே ஆட்களுக்கு நடுவிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, உனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது, நீ உன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. இங்கே யாக்கோபை பார்த்து லாபான் அப்படித்தான் பேசுறான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் கொஞ்சம் கூட இருன்னு சொன்னான். யாக்கோபு அங்கே இருக்கிறது லாபானுக்கு ஆசீர்வாதமா, யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா என்பதை இந்த வேத பகுதியிலே நீங்கள் வாசிக்கிற போது உணர்ந்து கொள்ள முடியும். லாபான் இடத்துல எல்லாம் இருக்கிறது, கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். தேசாந்திரியாய் வந்தவன் யாக்கோபு, பிழைக்க இடம் தேடி வந்தவன் யாக்கோபு, ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறவன் யாக்கோபு, லாபான் அப்படி அல்ல, எல்லாம் உள்ளவன், கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆனா அவன் சொல்றான், ஐயா உன் தயவு எனக்கு தேவைப்படுகிறது.
ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 26 அப்படி சொல்லுகிறது. 28 முதல் 29 வசனங்களை நீங்கள் அப்படி வாசிக்க முடியும். கர்த்தர் உன் ஆசீர்வதித்து இருக்கிறாயா? கர்த்தரும் கூட இருக்கிறாரியா? ஆகையினால நான் என்ன செய்தேன்? இதுக்கு மேல உங்களோட சண்டைக்கு வரலன்னு சொன்னேன். நீ நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ என்ன என்ன செய்யாத? ஏன் இதை சொல்லுகிறேன்? சரியாய் கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவருக்கு மகிமோண்டா நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறதா ஆரம்பமாகிறது. இங்கே லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தம் தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறிப்பினால் உணர்ந்து கொண்டேன். அடுத்து சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. என்னோடு கூட கவனியுங்கள், 28 வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, எப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் துவங்குகிறது என்று சொன்னால், நம்முடைய சம்பளத்தை நாம் தீர்மானிக்கிற போது. ஆமென் சொல்லுங்க. உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பேன், இவ்வளவுதான் கூலி கொடுப்பேன்னு மத்தவன் தீர்மானிக்கிறதுல இருந்து, எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்ற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, அப்படி ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவாரானால் அது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் தான். இங்க அவர் சொல்லப்பட்டிருக்கிறான், கேட்கிறான் அவங்ககிட்ட, உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் என்ன செய்வேன். ஏன் அப்படி சொல்லுகிறான்? கர்த்தருக்கு மகிமூண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, உன் உழைப்பும் உன் மதிப்பும் அங்கீகரிக்கப்படுகிற போது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, யாக்கோப் எப்படியெல்லாம் உழைத்தான், எப்படியெல்லாம் வேலை செய்தான் என்பதை லாபான் பார்த்திருந்தான். அந்த உழைப்பையும் அவனுடைய மதிப்பையும் அவன் என்ன செய்கிறான், இப்பொழுது அங்கீகரிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். இதுவரைக்கும் அப்படி இல்லை. இதுவரைக்கும் அவன் யார் தான்? அவனுக்கு ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான், கூலி பெறுகிற ஒரு வேலைக்காரன், வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. அவனுடைய உழைப்பையும் அவனுடைய மதிப்பையும் லாபான் உணர்கிறதான ஒரு நேரம் வந்திருந்தது. நம்ம உழைப்ப நம்ம மதிப்ப உலகம் உணர்கிற நேரம் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் உச்சத்துக்கு நேராக கொண்டு போக விரும்புகிறோம். அதுவரைக்கும் தெரியாது, நம்முடைய மதிப்பு தெரியாது, நம்முடைய உழைப்பு தெரியாது, நம்முடைய பிரயாசங்கள் தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும். அந்த நாள் வருகிற போது பாருங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது இங்கே லாபான் வந்து பேசுகிறான், யாக்கோபே உன் மதிப்பை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன்,
உன் உழைப்பினுடைய தன்மையை இப்ப நான் அறிந்திருக்கிறேன், என் கூட இருன்னு சொன்னான். உன் நிமித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நலகவனிங்க, உலகம் நம்மை அறிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும். அந்த நாள் வருகிற போது தேவனுக்கு மகிமுண்டாட்டும். என்ன சம்பவிக்கிறது தெரியுமா? அங்கே போடப்பட்டிருக்கிறது, சூழ்நிலைகளின் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். அன்னைக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு என்ன சொல்லுகிறானோ அதுதான் அங்க நடக்கும். இனி லாபான் சொல்றதெல்லாம் அங்க என்ன செய்யாது, ஏன்னா அதெல்லாம் முடிவுக்கு வந்துட்டது. அந்த காலம்லாம் முடிவுக்கு வந்துட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் நான் சொல்லுகிறபடி காரியங்களை நடத்துவோம். நீங்க விசுவாசிங்க, நீங்க சொல்லுகிறபடி காரியங்கள் நடக்கும். வேலை ஸ்தலங்களிலே, வியாபாரங்களிலே, இன்னும் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் உங்களை எப்படி அதிகாரப்படுத்துவார். நான் மற்றவன் சொல்றபடி வாழ்ந்த நாளெல்லாம் முடிந்து போயிட்டது, இனி நான் சொல்லுகிறபடி கேட்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எனக்கு எடுத்து நடத்துவா, கொடுப்பா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சூழ்நிலைகளின் மேலே அவனுக்கு ஒரு அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், அவன் சம்பளம் என்னன்னு சொல்லு, நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்கிறதுக்கு ஆயத்தம். கர்த்தருக்கு மகிமுண்டாடு. கர்த்தர் அப்படி நடத்தி கொண்டு போகிற போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறான். ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், தேவனுக்கு மகிமுண்டான, தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிற போது. இதெல்லாம் கர்த்தராலே செய்யப்படுகிறவைகள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே கர்த்தரப்படி செய்வார். ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டானவைகளிலே கர்த்தரப்படி செய்வார். சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைப்பார். காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாகவே நடக்கும். தேவனுக்கு மகிமுண்டான். அப்படிப்பட்ட நேரங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வருகிற போது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம், என்னோடு கூட 30வது வசனத்தை வாசியுங்கள். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி. நல்லா கவனிங்க, யாக்கோபு இங்க பேசுகிற போது சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், இன்னைக்கு அநேக ஆட்கள் என்ன சொல்றாங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி, சில ஆட்கள் அப்படிதான் சொல்றேன், நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த சபையில ஒண்ணும் இல்லை, நான் வந்துதான் என்ன செஞ்சிருக்கேன், கவனிக்கிறீங்களா, நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல ஒண்ணும் இல்லை, நான் வந்துதான். ஒரு வேலை ஸ்தலத்துல போகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான், நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில ஒண்ணும் கிடையாது, நான் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு இவ்வளவு நிலைமைக்கு வந்திருக்கிறான், இந்த தொழில நான் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த ஆள் கூட வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு யாக்கோபு பேசுகிற போது நல்லா கவனிங்க, அவன் சொல்லுகிறான், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு என் திறமையை காட்டி, என் உழைப்பை காட்டி, என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு, எல்லா டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன செய்திருக்கிறேன், இன்னைக்கு உன்னை பெரிய ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். அப்படியா யாக்கோபு சொல்லுகிறான். இன்னைக்கு ஆட்கள் அப்படிதான் சொல்றாங்க, நான் வந்து என்னெல்லாம் செஞ்சு இந்த கம்பெனியை டெவலப் பண்ண தெரியுமா, இன்னைக்கு வெளியே நீங்க அப்படி கேட்க முடியும், நான் என்னெல்லாம் செஞ்சு இந்த குடும்பத்தை அப்படி கட்டி எடுப்பணும் தெரியுமா. யாக்கோபு சொல்றான், நான் வருகிறதுக்கு முன்னாலே உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். கை வைத்து ஆமென் சொல்ல, நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்களோ, சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவன் சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறதுக்கான நேரங்கள் இருந்தது. யாக்கோபு சொல்ல முடியும், நான் வந்ததுக்கு பின்னாலே, என்னுடைய வேலைக்கு பின்னாலே, அவன் சொல்றான் பாருங்க, நான் மந்தையை மேய்த்த விதமும் உன் மந்தையை காத்து கொண்ட விதமும் எல்லாம் உனக்கு தெரியும், அதனாலதான் கர்த்தர் இல்ல. அவன் சொல்றான், கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். சூழ்நிலைகளோடு கூட நீங்க கடந்து போகிற போது முதல் காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க முடியுமானால், ஏன்னா அதுதான் அங்க ஆசீர்வாதம். பார்வோன் யோசேப்பை அழைத்துக் கொண்டு வருகிற போது சொன்னான், இப்படிப்பட்ட மறைபொருளை எல்லாம் நீ வெளிப்படுத்துவாயாமே என்று சொன்ன போது யோசேப் என்ன சொன்னான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி நிற்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, உன்னுடைய ஆசீர்வாதம் எப்ப துவங்கும் தெரியுமா, எப்பொழுதெல்லாம் நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயோ, இது கர்த்தர் செய்தா நான் இல்லைங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுடைய உச்சத்துக்கு நடத்தி கொண்டு போவோம்.
நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாடுங்க. அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்களிலே காணப்படுமானால் அன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். இரண்டாவது காரியம், அதே வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் கவனிங்க. அடுத்து யாக்கோபு என்ன சொல்றான், எப்ப தெரியுமா உங்க ஆசீர்வாதம் ஆரம்பமாகும், உன் குடும்பத்தை குறித்த உத்தரவாதத்தை நீ எடுத்துக் கொள்ளுகிற போது. இன்னைக்கு நீங்க பாருங்க, அநேகருக்கு குடும்பத்தை குறித்ததெல்லாம் என்ன கிடையாது, உத்தரவாதம் எல்லாம் கிடையாது, அப்படியே பாதி தருதலையா சுத்துது, அப்படியே போகுது வருது. வீட்டை குறிச்சு, பண்டாட்டி பிள்ளைங்களை குறிச்சு, எதிர்காலம் ஒவ்வொரு கவலையும் கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது, தான் உண்டு, தன் வயிறு உண்டு, தன்னுடைய படுக்கை உண்டு. போவோம், வரும், சாப்பிடும், படுத்து தூங்கும், அப்படியே இந்த ஒலி மாடு ரோட்ல சுத்தும் பாருங்க. அந்த மாதிரி பாதி சுத்துது. குடும்பத்தை குறிச்சு என்ன இல்லை, எப்பவும் குடும்பத்தை குறித்த உத்தரவாதத்தை நீ எடுக்காமல் விடுகிறாயோ. ஏன்னா இங்க யாக்கோபு சொல்றான், நல்லது, இவ்வளவு நாள் வந்துட்டேன், இவ்வளவு நாள் வேலை செய்திருக்கிறேன், இதுவரைக்கும் இப்படி கடந்து போயிருக்கிறேன், உண்மைதான், இனி என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், குடும்பத்தை குறித்த கரிசனை உள்ளவனாய். கர்த்தர் எப்ப அவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரா, வேதம் சொல்லுகிறது குடும்பத்தை குறித்த உத்தரவாதத்தை அவன் எடுத்துக் கொள்ளுகிற போது. லாபான் கிட்ட பேசுறான், இல்லையா இதுவரைக்கும் நான் இப்படி வாழ்ந்திருந்தேன், இனி அப்படி வாழ முடியாது, எனக்கு என்ன வந்துட்டது, மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்துக்காக நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தை குறித்ததான ஒரு உத்தரவாதம் எனக்கு இருக்கு, என் குடும்பத்தை நான் பார்க்கணும், என் பிள்ளைகளை நான் பார்க்கணும், என் பேர பிள்ளைகளை நான் பார்க்கணும், இதுக்குண்டானவைகளை எல்லாம் நான் செய்ய வேண்டும். ஏன் சொன்னா என் குடும்பத்துக்கு நான் தான் உக்ரானக்காரன், உக்ரானத்துவத்தை எடுக்கணும், சுத்தி சுத்தி வரக்கூடாது. சில ஆட்கள் அப்படிதான் சொல்றான், இல்ல என் படிப்புக்கு ஏத்த வேலை எனக்கு கிடைக்கல, அப்படியே ஒரு டிகினிட்டி பார்த்து இதெல்லாம் இல்லை, கர்த்தருக்கு மகிமுண்டான கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பத்தை குறித்த உத்தரவாதத்தை நீ எடுத்தா போதும், கர்த்தர் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் தருவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஆட்கள் போராடி கொண்டு இருக்கிறான், நீ ரோட்ல போய் பாருங்க, தேவனுக்கு மகிமுண்டாட்டு இன்றைக்கு ஜனங்கள் எப்படி உழைத்து கொண்டு இருக்கிறான், ஓடிக்கொண்டு இருக்கிறான் இரவும் பகலும். உக்ரானத்துவம், இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், என் குடும்பத்தை நான் பார்த்தாக வேண்டும். உமக்கு சம்பாதிச்சதெல்லாம் நல்லது, இனி கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு. நல்ல கவனிங்க, இவைகளுக்கு கூடாய் கடந்து போகிற போது ஆண்டவர் அவன் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறார். இங்கே போடப்பட்டிருக்கிறது, இப்போ தீர்மானம் எடுக்கணும். லாபான் சொல்றான், என் கூட இரு. யாக்கோபு என்ன நினைக்கிறான், நமக்குதான் எல்லாம் தெரியும், நமக்குதான் சில ஆள் பாருங்க, நாலு வசனம் தெரிஞ்சுச்சுன்னா எனக்குதான் பைபிளே தெரியுமே, நான் எதுக்கு சபையில இருக்கணும், நானே ஒரு ஊழியக்காரன் தான், பைபிள் எடுத்து என்ன செய்யறான், அப்படியே சுத்துறான், நானே ஊழியக்காரன் தான், எனக்கும் எல்லாம் தெரியும், சபையை குறித்து எனக்கு தெரியும், ஊழியத்தை குறித்து எனக்கு தெரியும், நான் இவ்வளவு நாள் இந்த சபையில இருந்திருக்கிறேன், உன் எக்ஸ்பீரியன்ஸ் உன் திறமெல்லாம் ஊழியத்துக்கு உதவாது. ஏன்னா தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், உனக்கு ஆயிரம் திறமை இருக்கலாம், கர்த்தருக்கு மகிமுண்டாடு, பத்து காசுக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குடும்பத்தை குறித்த உத்தரவாதம் எடுக்கிறான், மந்தை எப்படி மேய்க்கணும் தெரியும், எல்லாம் தெரியும், இப்ப தீர்மானம் எடுக்கணும், ஒண்ணு லாபான் கூட இருக்கணும், இல்ல சொந்தமா போய் ஏதாவது செய்யணும். என்ன செய்ய, தீர்மானம் எடுக்கிற நேரம் வரும்போது தேவ பிள்ளைகளாக சரியா என்னோடு கூட கவனியுங்கள். ஏன் நீ உன் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாய், ஏன் உன்னால பூரண ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியல. தீர்மானம் எடுக்கிற நேரம் வருகிற போது எப்படி தீர்மானம் எடுக்கிறான் தெரியுமா, இந்த மண்டக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த அறிவை வச்சு தீர்மானம் எடுக்க, எதை வச்சு, அவனுடைய நாலேஜ், அவனுக்கு இருக்கிற அறிவு, அவனுக்கு தெரிந்திருக்கிற காரியங்கள், இவைகளை வைத்து என்ன செய்கிறான், தீர்மானம் எடுக்கிறான், தோற்று போகிறான். அறிவு உதவாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க, இதுக்கெல்லாம் அறிவை நீ யூஸ் பண்ணி என்ன செய்ய மாட்டேன், சூழ்நிலைகளை பார்த்து தீர்மானம் எடுக்கிறான். ஓ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன,
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை, இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, சாப்பாடு கடை வச்சா நல்லா ஓடும். என்ன ஓடும்? ஏன்னா எங்க பார்த்தாலும் ஹோட்டல் தான் திறந்துன்னு இருக்கான். சாப்பாடு கடை வச்சா நல்லா ஓடும். எல்லாமே சாப்பாடு கடை திறந்தா ஓடுமா? சூழ்நிலைகளை பார்த்து, மற்றவர்களை பார்த்து, புலியை பார்த்து பூனை என்ன செஞ்சிடும்? சூடு போட்ட கதையா தான் ஆகும். வெந்து போகும் எல்லாம். தோத்து போகிறா. ஏன் தோத்து போகிற? சூழ்நிலைகளை பார்த்து, சூழ்நிலைகளின் அடிப்படையில இவைகள் இருக்கிறது, இப்படி நடக்கிறது, இவைகளினாலே நானும் இதை செய்வேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. தேவ சமூகத்தில இருந்து தேவனுடைய மனுஷன் நான் சொல்லுகிறேன், உன் சூழ்நிலையை பார்த்து, உன் அறிவை பார்த்து, உன் திறமையை பார்த்து நீ எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் தோல்வியில தான் முடியும். ஏன்னா இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்மானம் எடுக்கிற நேரம் வருகிற போது இங்கே யாக்கோபு என்ன தீர்மானம் எடுக்கிறான் தெரியுமா? வாசிக்கிற 31 அதிகாரத்துல வாசிங்க, 10 வசனம். ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாக்கோபு கிட்ட பேசுறாரு. யாக்கோபு, லாபம் செய்யறதெல்லாம் நான் பார்த்துதான் இருக்கிறேன். உங்களுக்கு சம்பவிக்கிறவைகளை குறித்து கவனமா இருங்க. இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் என்ன ஏமாத்திட்டான், இப்படி எல்லாம் என்ன உன்னை எல்லாம் விட்டுட்டானுங்க, அவன் கைவிட்டான், இவன் கைவிட்டுட்டான், எவனா கைவிட்டுட்டு போறான், உனக்கு கவலைப்படாதிருங்க. உனக்கு சம்பவிக்கிறவைகளை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம். இங்கே வேறும் சொல்லுகிறது, லாபான் யாக்கோவினுடைய சம்பளத்தை 10 மாத்திரம் 10 மாத்தி கொண்டு இருக்கிறான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், கீழே வாசிக்கிறோம், 12 வசனத்தின் கடைசியில பாருங்க, அவர் சொல்றார், லாபான் உனக்கு செய்கிற சத்தமா சொல்லுங்க, உனக்கு செய்கிற இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் உனக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தெய்வம், அவர் உனக்கு பதில் செய்வார். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. லாபான் கர்த்தருக்கு மகிமூண்டாட்டு, யாக்கோபுக்கு என்னெல்லாம் செய்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தான். இனி என் பிள்ளை எப்படியே விட முடியாதுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை எப்படி விட முடியாது? ஏன்னா அவனுக்கு, அவன் அப்பாவுக்கு, அவன் தாத்தாவுக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பான். யாக்கோபு போகிற பாதையை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், போராட்டங்களை பார்க்கிறார், யாக்கோபுக்கு லாபான் செய்கிறவைகள் எல்லாம் பார்க்கிறார். தேவன் தரிசனங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். யாக்கோபே, இது உன் வாழ்வின் தரிசனங்கள் பார்க்கிறான், தரிசனங்களை எல்லாம் பார்க்கிறான். தரிசனங்களை உள்வாங்குகிற அனுபவம், தீர்மானம் எடுக்கணும்னு வருகிற போது எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் அறிவு திறமை சூழ்நிலைகளை வைத்து அல்ல, தேவன் உனக்கு சொல்லுகிறபடி. யாக்கோபு காமிச்சு கொடுத்தார், தரிசனங்களை காமிக்கிறார். ஆடுகள் பொழிகிற போது எப்படிப்பட்ட குட்டிகள் பிறக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு இப்ப பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் வாசிக்கிறோம், 33 வசனம். பாருங்க, அவன் சொல்றான், 30-32 சொல்றான், நான் இன்றைக்கு போய் உங்களுடைய மந்தையெல்லாம் பார்த்து அதுல என்ன செய்வேன், சம்பளத்தை தீர்மானிக்கிறான். சம்பளத்தை எப்படி தீர்மானிக்கிறானா? தேவனுடைய தரிசனங்களின் அடிப்படையில், தேவன் தனக்கு சொன்னவைகளின் அடிப்படையில், தேவன் தனக்கு காண்பித்தவைகளின் அடிப்படையில யாக்கோபு ஒரு தீர்மானம் பண்றான். ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், இதன்படி நான் செய்யட்டும், போய் மந்தையை பார்க்கிறான், இவைகள் தான் என் சம்பளம்னு சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரனாய் வந்தவன் எஜமானனாய் மாறுகிற நேரம். இப்ப என்ன செஞ்சிட்டான்னா, சம்பளம்லாம் வேணாம், என்ன செய்வோம், பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப். பிசினஸ்ல என்னது முதல் உன்னோடது, இது உழைப்பு யாருது, எந்து வரது, பாதிப்பாதுன்னு கூட சொல்லல. அவன் சொல்றான், எப்படி சொல்றான், வாசிக்கிற வாசியங்கள் அங்க 32 வசனம். பாருங்க, அவன் சொல்றான்,
சம்பளத்துக்கு ஆடுகளின் வண்ணங்களை தீர்மானித்தது. இதாங்க என்னுடையது, இதெல்லாம் யாரு என்னுடையது, இது இப்படி குட்டி இப்படிப்பட்ட குட்டிகள் போட்டா அந்த குட்டி என்னுடையது. யோசித்து பாருங்க, யாக்கோபு இங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறான், ஒரு உடன்படிக்கை செய்கிறான். எந்த அடிப்படையில தேவன் எனக்கு சொல்கிறார், விசுவாசத்தை பயன்படுத்தி எதில் கொண்டு போய் வைக்கிறானா, விசுவாசத்துல. ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், ஆகையினாலே கர்த்தர் இப்படிப்பட்ட குட்டிகள் தான் செய்யும், இந்த ஆடுகள் தான் இனி போடும். விசுவாசம் தேவனுக்கு மகிமோண்ட அடுகி நம்ம விசுவாசத்தை பயன்படுத்துகிறதுல எப்படி இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், குருடனை பார்த்து கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவங்க சொன்ன, ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம், போவோம், விசுவாசத்தின்படி உனக்கு. நம்ம விசுவாசம் தான் எப்படி இருக்குது, ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், போய் காலியான எண்ணெய் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து உன் வீட்டில் இருக்க எடுத்து அதுல ஊத்துன்னு சொன்னா ஊற்றி கொண்டே வருகிறான். திரும்ப பாத்திரம் கேட்கிறா, என்ன இல்லையா, விசுவாசத்தின் அளவு அங்க என்ன செய்யப்பட்டு இருந்ததா, அவ்வளவுதான், லிமிட் பண்றான், இதுக்கு மேல எல்லாம் அதுல இருந்து வராது. இதுக்கு மேல எல்லாம் பாத்திரம் எவ்வளவு பெரிய பாத்திரம் வாங்கிட்டு வந்தான்னு தெரியாது. ஆண்டவருக்கு பெரிய பெரிய பாத்திரமா வாங்கணும், வாங்கும் போதே என்னதான் வாங்கணும், அண்டா இருந்தா மாத்திரம் கொடுங்கணும், உடம்பு சட்டியெல்லாம் வாங்கினது அதுல எல்லாம் என்ன ஊத்தினாலும் ஒண்ணு அது என்ன செய்யாது. ஏன்னா நம்முடைய விசுவாசம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு ஒன்றை விசுவாசிக்கிறான், என் ஆண்டவர் எனக்கு இப்படி தரிசனம் கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், ஆகையினாலே இவைகள் எல்லாம் இப்படித்தான் குட்டி போடும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தை பயன்படுத்துகிறான், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்னால முதல் வேலை என்ன செய்தான்னு போடப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிற 35வது வசனத்திலிருந்து பாருங்க, 35வது வசனத்தில் சொல்லுகிறது, அவன் போய் என்ன செய்தானா, அவைகள் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். போய் லாபான் மந்தையில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யறான், கலர் வாக்கு கலர் பார்த்து தனித்தனியா பிரிச்சுட்டு வாசிங்க. 40வது வசனம் வாசிங்க, அந்த ஆட்டு குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி ஆடுகளை லாபானுடைய மந்தையுடைய சேர்க்காமல் தனித்துவமாக வைத்துக் கொள்வார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேறு பிரிச்சுதான். உனக்கு எனக்கு என்ன செய்ய, இன்னைக்கு அப்படி இல்லையே, இன்னைக்கு எத்தனை பேர் தீபாவளி வாழ்த்து சொன்னீங்க, உண்மையா கை தூக்கி காட்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் பாத்தீங்களா, ஹாப்பி தீபாவளின்னு. அதுக்கு ஒரு போட்டு என்ன தீபாவளின்னு போட்டிருக்கிறீங்க, எப்படி போட்டிருக்கிறீங்க, DIWAனால இந்திய இந்திய என்ன இல்லையா, ஒன்றெல்லாம் அப்படியே கலந்து கிடக்கு. ஆண்டவர் சொல்லும் போது உபாமத்துல சொன்னார், இதெல்லாம் சேர்க்காதுன்னு சொன்னா, உள்ளே இருக்குது, உள்ளே முட்டை. இது என்னன்னா, இன்னும் நோம்புக்கு முட்டை அதர்சனா சுடலை இதுங்க எல்லாத்தையும். அப்புறம் எப்படி கர்த்தவன் ஆசீர்வதிப்பா. யாக்கோபு முதல் வேலை என்ன தெரியுமா செஞ்சான், இதெல்லாம் எந்துண்ணா, இதெல்லாம் எந்த என்ன போட்டிருக்கிறாங்க, 40வது வசனத்துல லாபானுடைய மந்தைக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தலாம். உனக்கு எனக்கு என்ன செய்யாது, உன் மந்தைக்கு என் மந்தைக்கு சரிப்பட்டு வர வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உன் குடும்பத்துல இல்லைன்னு சொன்னா கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உலகத்தோடு கூட இசைந்து இருக்கிறான், கேட்டா என்ன செய்யறான், தமிழர் பாண்டி பொங்கல் கூட கொண்டாடுனா எப்படி, அதுக்கு வேற நாலு வசனத்தை வேற எடுத்துன்னு வரான், அறுப்பின் பண்டிகை எல்லாம் வச்சிருக்குது, அறுப்பின் பண்டிகை தானே கொண்டாடுறோம். கர்த்தர் எதுல இருந்து எடுத்து ஆசீர்வதிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் வேதம் எதிர்பார்க்கிறான், வேறு பிரித்து கொண்டு போனான், வேறு பிரித்தான். நீங்க மனம் திரும்பலன்னா சீலோவாமிலே என்ன உழுந்ததான், கோபம் உழுந்ததுன்னு எழுதியிருக்கு, அதுக்குள்ள எல்லாம் போல, நீங்க போய் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். உலகத்தோடு கூட அல்ல, உலகத்தினுடைய காரியங்களோடு கூட அல்ல, நீ தேவ பிள்ளைன்னு சொன்னா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. யாக்கோபு முதல் காரியம் கொடுத்ததை முதல் என்ன செய்தானா, பிரித்தெடுத்து கொண்டு போகிறான். உனக்கும் என் மந்தைக்கு உன் மந்தைக்கு என்ன கிடையாது, ஒட்டு உறவே கிடையாது. தனியா வச்சுக்கிறேன், நீ தனியா வச்சுக்கோ, எந்த நான் பாத்துக்கிறேன், உந்த நீ பாத்துக்கோ. ஆனா போடுகிற ஒவ்வொரு குட்டிக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார்.
பார்வையிடும் போது நீதியும் சொல்றான் தெரியுமா, அவன் எப்படித்தான் பாக்குறான், எந்த மாதிரி வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு சொல்லட்டும், தேவனை மாத்திரம் சார்ந்து நில்லுங்க. குடுதியிலிருந்து குப்பையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து என்ன செய்வேன், ராஜாக்களோடு உட்கார வைப்பேன். அதனால எங்க உட்கார்ந்து இருக்கிறான், வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறான். யாக்கோபு வீட்டில் உட்கார்ந்து இல்லைங்க, தரிசனங்களை பெற்றுக்கொண்டவன், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவன், ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வார் என்று நம்பினவன் தான். ஆனா என் வேதம் சொல்லுகிறது 37-38 வசனங்களிலே கடினமாய் உழைக்கிறதை பார்க்க முடியும். அங்க போட்டிருக்கிறது வாசிங்க 37 வசனம், இதற்காக பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு மரக்கிளைகளை போய் வெட்டி கொண்டு வந்து அவைகளை தோலுரித்து அதை என்னெல்லாம் செய்யணுமோ கடினமா உழைக்காத வரைக்கும் கத்தரிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சோம்பேறிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா உட்கார்ந்து அவன் ஆசீர்வதிப்பாரா? கத்தருக்கு மகிமுண்டாட எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, கொஞ்சம் வேலை செய். யாக்கோபு வேலை செய்கிறான், உழைக்கிறான். ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு மகிமுண்டாட்டம். அந்த ஆடுகள் எப்ப தண்ணி குடிக்க வரும்லாம் தெரியாது, ஆனால் ஆடுகள் தண்ணி குடிக்க வருகிற போதெல்லாம் யாக்கோபு அங்கே உட்கார்ந்து இருப்பான். உழைப்பு ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்ட. தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறார். எப்படி ஆசீர்வதித்தாரா? கடைசி வசனத்தை எவ்விதமாய் இவ்வளவு நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15 காரியங்களை பார்த்தோம். அவ்விதமாய் ஒவ்வொன்றிலும் யாக்கோபு என்னெல்லாம் செய்தான்னு போட்டிருக்காரு. 27 வசனத்திலிருந்து வீட்டில் போய் உட்காந்து ஒரு 10 முறை வாசித்து பாருங்க, வாசித்து சொல்லுங்க. இவ்விதமாய் என் வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் என்ன என்ன செய்வாராம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடைய எஜமானனாய் மாறினான். கையெல்லாமல் சொல்ல யாரா வந்தானா? அண்டி பிழைக்க வந்தான். மாமன்கிட்ட எப்படி வந்தானா? அண்டி பிழைக்க வந்தான். இப்ப யாரா மாறிட்டானா? எஜமானனாய் வேலைக்காரனாய் இருந்தவன் எப்போ எஜமானனாய் மாறுகிறா? இவ்விதமாய் தயவு தேவைப்படுகிற நேரங்களிலே தயவு பாராட்டுகிறான். ஒரு மனுஷனுக்கு என் உதவி தேவைன்னு சொன்னா நான் அவனோடு கூட நிற்கட்டும் என்று சொன்னான். நிற்கிறதுக்கான காரியங்களை கூட யாருக்கிட்ட இருந்து வாங்குறானா? தேவன்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொன்னான், அவனோடு கூட நான் நிற்பேன். கர்த்தர் சொல்றேன்னா எவனுடைய நான் நிற்க மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இவ்விதமா தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்துல நாம் தேவனோடு கூட நிற்கிற போது கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நம்ம என்ன செய்வாரா? எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். எடும்பி நிற்போமா? எடும்பி நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போ. அவரை போற்றி சென்று கைகளை கட்டி பாடுவோம். Thank you.
Oh,